தமிஷ்வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்தில் குருவும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கரனும் கும்பத்தில் சூரியன் சனியும் மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் சுவாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் முதலாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா மேசராசி உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண வரவு நல்லா பண பணவரவுக்கு காட காரகமான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு ரெண்டு மற்றும் ஏழா ஏழுக்கான அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தொழில் மூலியமாக பண வரவு வரும் அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மூலியமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க உங்களோட ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து தனது மூன்றாம் பார்வையாகவும் செவ்வாய் நான்காம் பார்வையாகவும் பார்க்கறனால வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க சிறு சிறு விபத்துக்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் பெண்கள் வந்து கேஸ்ல வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் சிறு சிறு நெருப்பு விபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அடுத்து உங்கள் மூன்று மற்றும் கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும் ஸ்டேஷ்னரி கோர்ட் வக்கீலுங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களோட தொழிலில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது நல்ல விஷயம்னாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவாதிபதியாக வர்றாரு அதனால் தொழில் சம்மந்தப்பட்டு எந்த முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் இந்த மாசி மாதம் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நான்காம் இடத்தை உங்கள் நான்காம் இடமான கடகத்தை செவ்வாய் புதன் சுக்கரன் மூணு பேரும் பார்க்குறாங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் பழைய வீடு பாதியோடு நிற்கிதுங்க எங்களால் கட்டிங் முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வந்து வீட்டு கட்டிங் முடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி ஆடம்பரமான ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது ஏன்னா வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இந்த மாதம் வந்து வாங்குவீங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு சூரியன் செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் பாக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் த வீட்டார் அஞ்சாம் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இருக்கு கூடவே குரு பார்வையும் இருக்கு அப்ப கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்காக காத்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சின்ன மருத்துவ உதவி மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வங்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வந்தீங்க குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து உங்களோட ஏழாம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி காதல் ரொம்ப நாளாக காதலிச்சுட்ருக்கோங்க எங்களுக்கு வந்து இன்னும் பேரண்ட்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கை கைகூடுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறனால ஆயுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயுசங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் வராது ஆனால் சின்ன சின்ன விபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருந்தே ஆகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்குவங்க தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது விலகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அதில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சிறு தடைக்கு பிறகு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டு அவங்களோட ஆடை சம்மந்தப்பட்டு அவங்களோட உணவு முறை சம்மந்தப்பட்டு தொழில் போன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குங்க அடுத்து பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி இருக்குதுங்க உளவுத்துறையில் இன்சூரன்ஸ் துறையில் ஆட்டோமொபைல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான மாதங்க மேசராசிக்காரங்களுக்கான பரிகாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் தானம் பண்றதும் சிவன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க ரிசபராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்கள் ராசி மற்றும் ஆறு ஆறுக்குடைய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாங்கிய ஸ்தானத்துன்னு இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான பாங்கியங்களும் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவருவாகட்டும் தந்தையோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தந்தை மூலியமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இதனால் வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம் டென்ஷன் இந்த மாதம் கட்டாயம் நீங்கி ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மற்றும் அஞ்சாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க ஜெனக்ஸ் கடை ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறவங்க புகைப்பட கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வக்கீல் ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்க போகுது குறிப்பாக வாக்கை அடிப்படையாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்க போதுங்க பண வரவு அதாவது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்டும் ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ரிசபராசிக்காரங்க இந்த மாதம் கட்டாயம் கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசிக்கு மூன்றாம் மடத்தை செவ்வாய் புதன் சுக்கரன் பார்க்குறாங்கங்க அப்ப உங்களோட முயற்சிகள் அற்புதமா பலிதமாகும் அதாவது உங்களோட இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக ஒரு பணவரவு கிடைக்கிறதுக்கும் அவரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மாதமாக இருக்குதுங்க அதே மாதிரி பெண்கள் மூலியமாக அவங்களோட உதவியோட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும்ங்க ஒரு பண உறு வர்றதாகட்டும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து புதன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் வந்து நிகழப்போகுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே மற்றவங்களும் கேட்டு அதுபடி நடந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து நான்காம் இடத்துல குரு சூரியன் செவ்வாய் சனியோட பார்வை இருக்குது அப்போ நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க கட்டாயம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பணம் கையில் வச்சிட்டு இருந்துட்டு ஒரு நிலம் வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் கட்டாயம் நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் வேலை ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சந்திரன் ராகுவோட பார்வையும் கேதுவும் வந்து அங்கே இருக்காங்க அஞ்சாமிடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் உங்கள் குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக தண்ணீரை காட்சி கொடுக்கறது அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாங்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து ஆறாம் இடத்த குரு பார்க்கறாருங்க ஆறாம் இடத்த குரு பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோகு சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல குரு பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமாக முடிகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினச்சிட்டு எல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது கட்டாயம் நீங்கள் விரும்பிய இடமாறுதல் கிடைக்கிறதுக்கும் இது வரைக்கும் உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் உயர் அதிகாரிகள் உங்களோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இடத்த ஒரு அங்கீகாரத்தை ஒரு ப்ரொமோஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து உங்களோட ஏழாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று சரியில்லாத அமைப்பு தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது நம்ம நிச்சயதார்த்தம் நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்து தள்ளி போகிறதுக்கான ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு கைகூடுறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் அடுத்து உங்களோட எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆகில் சொல்வோம் திடீர் அதிர்ஷ்டத்தை குடி குறிக்கக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு திடீர் திஷ்டம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்தவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குது இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறதும் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்துலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து இருக்கும் நீண்ட நாட்களாக ஒரு வியாதி குணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த குணமாகறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடைக்குங்க அடுத்து உங்களோட பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்காங்க உங்க புதன் அப்படின்னா தாய் மாமாங்க தாய்மாமா மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் உருவாக போகுது செவ்வாய் இளைய சகோதரம் செவ்வாய் நிலம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதத்துல நடக்க போகுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் சனி இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி தந்தையோட தொழிலை பண்றவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட உயர் அதிகாரிகளால் சிறு சிறு தொல்லைகள் உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில சமயத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து நடந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ஒரு ஆகும் இருக்காருங்க இது அற்புதமான அமைப்பு தொழிலில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல லாபம் வரும் பணவரவு நல்ல பணவரவு இருக்கும் ஆனால் வந்து சேமித்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனமுங்க ரிசம்பராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க பணம் பல வழிகளில் கட்டாயம் வருமான செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா நிறைய விரய செலவுகளை பண்ணுவார் அப்போ சேமிப்புங்கிறத நீங்கள் இந்த மாதம் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு உங்களோட வருமானத்தை கரைக்கிறதுக்கான அமைப்பு நிறையாவே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வழிபாடு அப்படின்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறதும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை அளிக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் கூடுறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஃபீல்டில் இருக்கிறவங்க மேடை பேச்சு பேசுகிறவங்களுக்கும் பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் புகைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தை செவ்வாய் புதன் சுக்கரன் அன்று பேரும் பார்க்குறாங்க செவ்வாய் பா வந்து பார்க்குறனால உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கோபம் அதிகமாக தென்படும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா அற்புதமான சில நட்புகளை நீங்கள் இந்த மாதம் எழுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால வாக்கில் கொஞ்சம் நிதானம் இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்துல ராமோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு இருக்கும் அது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பண வரவு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி அம்மா மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வர பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பயணத்தின் மூலியமாக பண வரவு இந்த மாதிரியான அற்புதமான மாதமாக உங்களுக்கு பண வரவுக்கு இந்த மாதம் இருக்க போகுது உங்களுக்கு மூன்றாம் இடமான சூரியன் பாங்கியஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடமான பங்கிஸ்தானத்தில் உட்காந்து உங்களோட மூன்றாம் இடத்தையே பார்க்குறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மதம் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க நான்காம் இடத்துல கேது ஒரு காரங்க கூடவே சந்திரன் ராகுவோட பார்வை இருக்குது நிலம் சம்பந்தப்பட்டு இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நிலத்துக்கு காரகனாகிய செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல இருக்கார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களும் நிலம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் அமைதியாக தள்ளி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் ஜாதக ரீதியாக அதற்கு அற்புதமான நேரம் இருந்தால் மட்டும் இந்த மாதம் நீங்கள் முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களோட அஞ்சாம் இடத்தை வந்து குரு ஃபாக்கராருங்க அஞ்சாம் இடம் ஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் அப்போ இவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாய்ப்புகள் இந்த மாதம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல கவனமாக இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது ஆறாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வைப்படுறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவங்களோட சக பணியாளர்கள ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்க இல்லை தேவையில்லாத சிக்கல்களில் உங்களை வந்து அவங்க மாட்டி விடுறதுக்கான அமைப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானங்க இந்த இடத்துல குரு பார்வை படுதுங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலை இந்த மாதம் மாறும் அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அதன் மூலியமாக பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அற்புதமாக இருக்க போதுங்க உங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இரண்டாம் திருமணம் கைகூடத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறனால பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆயுதங்களை கையாளக்கூடிய துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கணும் கா வந்து காவல்துறை மீற்றியில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும் அடுத்து பாங்கியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி இருக்காங்க சூரியன் பாங்கியஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவும் த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கும் நீண்ட நாளாக கான்ட்ராக்டில் இருக்கவங்க அங்கேருந்து பணம் வராமல் இருக்குதுன்னு நினைக்கல உங்களுக்கு இந்த சமயத்தில் பணம் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும் ஆன்சைட் போகணும்னு நினச்சிட்டு இருக்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சூப்பரான அமைப்பாக இருக்குது அதே மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அறநிலைத்துறையில் துறையில் இருக்கவங்க ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க குறிப்பாக டாக்டரில் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் துறையில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்குதுங்க நீங்கள் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு இருக்காருங்க குரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு பண வரவு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் மூலியமாக அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கு குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பணவரவு இருக்குங்க பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்காருங்க தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குங்க அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தூங்கும்போது அவங்களுக்கு ம ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா குரு பகவான் வழிபாடும் புதன் பகவான் வழிபாடும் அதாவது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் மாத தொடக்கத்தில் வந்து மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து மங்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கஷ்டம சனியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் மங்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தந்தை மூலியமாக ஒரு நல்ல அனுகூலங்க அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புங்க பயணத்தினால நன்மை அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களோட ராசியை செவ்வாய் பார்க்குறாருங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல வராது உங்களுக்கு இளைய சகோதரர் மூலியமாக சகோதர வர்க்கத்தின் மூலியமாக நன்மைகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நெருப்பை மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உணவு தொழிலாகட்டும் பேக்கரி தொழிலாகட்டும் ஆயுதங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் போலீஸ் ஆர்மி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி இப்போது சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறனால பெண்கள் விஷயத்தில் சுக்கரன் உங்களுக்கு பாவாதிபதி அப்படிங்கும்போது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இல்லைனா தேவையில்லாத அவ பெயர் பெண்கள் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களால் உங்களுக்கு வந்து அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பழக்கம் இல்லாத அறிமுகம் இல்லாத பெண்களோட பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது அடுத்து உங்கள் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க அப்போ வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் கன்சல்டண்ட்டு லாயர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்குங்க ஆனால் தேவையில்லாமல் வந்து ஒரு சிலரோட வார்த்தைகளை நம்பி நீங்கள் வந்து பிரச்சனைகளில் சிக்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது அதனால் அடுத்தவங்களோட பேச்சை கேட்கும்போது இது நமக்கு சரியானது தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தான் நீங்கள் அவங்களோட பேச்சை நம்பணும் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் உங்களை வந்து மாட்டி விடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்குங்க சந்திரன் ராகுவோட பார்வை இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் வந்துட்டு கேது இருக்கிறது வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ண என்னடா ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு என்னடா நம்ம முயற்சி பண்ணுறவன் நமக்கு பலிதமே ஆக மாட்டேங்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் வெக்ஸ் வெக்ஸாயிடுவீங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சந்திரனே வந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறனால இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும் கூடவே ராகவும் சேர்ந்து பார்க்குறனால நீங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி பிரம்மாண்டமான ஒரு முயற்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அடுத்து உங்களோட நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருங்க நான்காம் இடம் அம்மாங்க தாயார் ஸ்தானம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு கிடைக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானமும் அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஆறுதலாக சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க உடல் ஆரோக்கியத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் மன ஆரோக்கியத்துலையும் ஒரு நல்ல மாறுதல் இருக்கும் அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் அம்மா ஒளி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு உங்கள் அம்மாக்கும் உங்களுக்கும் எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது தீர்றத்துக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கும் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்த சனி பார்க்குறாருங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வளர்ந்த குழந்தைகளாக அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக பதின் பருவத்தில் அந்த பதினாலருந்து பதினெட்டு வயதுக்குள்ள உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது அவங்களோட எந்த வழியில் போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வேணும் அதனால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வைப்படுது இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புங்க அஷ்டம சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை மாற்றிக்கலாமா என்னால் இங்கே ரொம்ப அதிகமாக நான் வேலை செய்கிறேன் அதுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல ஒன்று இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் குருவோட பார்வையினால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அற்பு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் சனி நடிக்கிறனால அதுக்குன்னு நீங்கள் நிறைய உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடியது வந்து குருவோட கடமைங்க கட்டாயம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு பணத்தை க குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்குங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வழியில் தாய் வழி உறவின் மூலியமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உங்களுக்கு தாய்மாமனுக்கு பெண் அல்லது ஆண் இருந்தால் அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக நன்மை அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை நடக்க போகுதுங்க எட்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்குங்க இது வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அதுவும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராவ் இருக்காருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க மாணவர்கள் வெளியே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஷிப் கிடைக்கல ரொம்ப நாளாக நான் அது கா காத்துட்ருக்குறவங்களுக்கும் இந்த மாதம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஆனால் நீரினால் பரவக்கூடிய வியாதிகள்லேருந்து நீங்கள் தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறதும் வந்து மீன் சம்மந்தப்பட்ட உணவை சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதை தெளிவான கரெக்டான பக்குவப்படுத்தப்பட்ட மீன் தானா அதை ஃப்ரெஷ்ஷான மீன் தானா பார்த்து அப்படின்னு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல குரு இருக்காருங்க எது நல்ல அமைப்பங்க உத்தியோக தொழில் இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது பதினோராம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்போ மனைவியின் மூலியமாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பண உருறத்துக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போது பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காருங்க மனைவிக்காக நிறைய சுப விரய செலவு இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுக்கு நகை வாங்கி தரது ட்ரெஸ் வாங்கி தரது இந்த மாதிரியான சுப செலவுகள் உங்களோட வாழ்க்கை துணையை வந்து வாழ்க்கை துணைக்காக செஞ்சு அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அந்யோன்யமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதம் கணவன் மனைவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் வழிபாடும் பெருமாய் வழிபாடும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதம் தானத்தை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்றது ரொம்பவே நல்லதுங்க சிம்ம இந்த மாசை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உங்கள் ராசியே பார்க்குறாருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க எப்பயுமே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் த தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்குங்க ஆனால் இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்கறனால நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதன் மூலியமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பழிக்குங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து செவ்வாயும் உங்களோட வீட்டை பார்க்குறாங்க அதனால என்ன ஆகும்னா உடல் சூடு அதிகரிக்கும் சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு வருவாங்க அது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெல்டர் பிஞ்சு நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் உங்கள் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா சூடுனால உங்களுக்கு அதிக கோபம் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சிக்கல்களை மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க அதனால் உடலை எந்த அளவு குளிர்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்க அதே மாதிரி சந்திரன் ராகு பார்க்குறாங்க உங்களோட பேச்சில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்க கட்டாயம் காப்பாற்றுவீங்க ஆனால் தேவையில்லாமல் மறுபடியும் புதிய வாக்குகள் கொடுப்பதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் இளைய சகோதர ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க இது அற்புதமான அமைப்பு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு மூலதனமாக ச தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் வந்து பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இந்த மாதத்துல கிடைக்க போகுது அடுத்து நான்காம் இடத்துல சனி பகவான் பாக்குறாருங்க நாலாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இதை பண்ணும்போது இது நமக்கு சாதகமா மாறுமா அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடு நிலம் வாங்குகிற விஷயத்திலையும் ரியல் எஸ்டேட் விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி போ போலீஸார் போலீஸாக இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அஞ்சாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்வோம் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அமைப்பு செவ்வாய் ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குங்க அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டு பெண்கள் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போகுது அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்கங்க அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா சில சில இடைஞ்சல்கள் வந்தாலும் அவங்களோட தந்தை வழி மூலியமாக பெண் அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க உளவுத்துறையில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த ஏழாம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுவருக்கு அவங்களோட மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தினாலும் கிட்ட கல ஆலோசித்து அதாவது ம மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும் கணவராக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் வந்து உட்காந்து ஆலோசித்து ஒரு புதிய முடிவு எடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் மாட்டிக்குவீங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்தில் குரு இருக்காருங்க இது நல்ல அமைப்பு ரியல் எஸ்டேட் அதாவது போலீஸ் மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அதாவது உணவை அடிப்படை அத உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுது குழந்தைகள் நர்சரி கார்டன் இந்த மாதிரி ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க ப்ரைமரி ஸ்கூல் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் பண வரவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டின் மூலியமாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்து வந்து வரும் பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் இந்த சமயத்தில் அதிகமாக உருவாங்க அவங்க மூலியமாக சில சில தொந்தரவுகள் இருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க யார் சொல்கிறதையும் நம்பி உடனே காரியத்தில் இறங்கிடாதீங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க ஆடை சம்மந்தப்பட்ட ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க ஜவுளி ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் அடுத்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கான அமைப்பு மாதத்தோட பிற்பகுதியில் நல்லா இருக்குங்க பனிரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களோட மனைவிக்கு வந்து வாழ்க்கை துணைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுவீங்க அவங்களுக்கான வந்து சுப விரயங்களை பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முரு முருக பகவானும் குரு பகவானும் நீங்கள் தானம் அளிக்கிற துவரம்பருப்பு தானம் பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் ராசியில் கேது இருக்காருங்க உங்கள் ராசிய சந்திரன் ராகு பார்வை இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் அதிகம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ஆன்மீக பயணத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்க அடுத்து உங்களோட இரண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருங்க தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்தானங்க குணங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வருங்க வந்தாலும் அது தீர்ந்து குடும்பத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழல் மன அமைதியான சூழல் உருவாகிறதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தடங்கள் ஆகும் நீங்கள் வந்து முயற்சி பண்ண பண்ண சில சில தடங்கள் வருங்க ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஜெயிக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க இந்த விஷயத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால தேவையில்லாத மன சஞ்சலம் வந்து உங்களுக்கு ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர் நார்மலாகவே ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக ஈடுபடுவீங்க இந்த சமயத்தில் உங்களால் அதை பண்ண முடியலைனா தேவையில்லாத டென்ஷன் தலைவலி உங்களுக்கு ஏற்படும் அதனால் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க சிறு பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அடுத்து நான்காம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை லோன் கிடச்சி வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சில சில சங்கடங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் போகுதுங்க வழி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் கொடுப்பன இருந்துச்சுன்னா இந்த மாதம் கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதாவது பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணுங்க டூ வீலர் எனக்கு பிடிச்ச பைக் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த மாதம் அதற்கு ஒரு அற்புதமான மாதமாக வந்து இருக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்காருங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புங்க அதுவும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானாதிபதி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க தன் முன்னையே தாயின் மூலியமாக உங்களுக்கு நன்மைன்னு பார்த்தோம் இப்போ தந்தை மூலியமாகவும் நன்மை வெளிநாடு போகணும் காத்துட்டு வெளிநாட்டின் மூலியமாக நன்மைங்க பயணத்தினால நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது நல்ல பாகியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து ஆறாம் இடத்தில் சூரியன் சனி இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றி அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து ஏழாம் படத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குங்க கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்து ஆலோசித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க அது சனி செவ்வாய் பார்க்குறாரு நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க பெண்கள் மூலியமாக நன்மையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி குழந்தைகள் உங்களோட குழந்தைங்க வெளிநாடு போகணும் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது தந்தையால் முழுவதும் உங்களுக்கு இந்த மாதமும் பயணங்களால் நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்து பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்போ பூர்வ ஜுன் ஜென்ம பலனாக உங்களுக்கு வந்து தொழில் இந்த மாதம் நல்லாவே இருக்க போதுங்க அதுவும் குறிப்பாக ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்க புகைப்படத்துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதுமாரி ஐடி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் லாயராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கனால அற்புதமான தொழில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க அடுத்து பதினோராம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகம் கடகத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காருங்க நிலம் நிலத்தின் மூலியமாக பண வரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு வர்றதுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்குதுங்க மாமா மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வரும் அடுத்து சுக்கரன் பெண்கள் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு இந்த மூன்று நபர்களாலேயும் உங்களுக்கு பணவரவு தொழில் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஸ்லோக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல குரு சனி செவ்வாய் எல்லாம் பார்க்குறனால தூக்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருங்க கொஞ்சம் டைமுக்கு போய் தூங்குறதும் கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை அளிக்கும் குறிப்பாக நிறைய விரைய செலவுகள் நடக்கும் அந்த விரைய செலவுகளை சும செலவுகளாக மாற்றிக்கோங்க ஆன்மீகம் பயணம் போனீங்கன்னா உங்கள் மனசு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளுதானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக மாற்றி கொடுக்குங்க துலாப் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியை குரு பகவான் பார்க்கறாருங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கொடுப்பார் நாள் வரைக்கும் செய்த சிறு சிறு தவறுகளை இந்த மாதம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க பண வரவு நல்லா இருக்கும் அடுத்தவர்கள் மூலியமாகவும் குறிப்பாக வாழ்க்கை துணை மூலியமாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவும் நன்மையும் கிடைக்க போகுதுங்க அடுத்து இரண்டாம் இடத்த சனி பார்க்குறாருங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பேசும்போது வார்த்தைகளை தெளிவாக பேசணும் தேவையில்லாமல் வாக்குகளை கொடுக்குறதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கணுங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை பயக்கோங்க அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க மூன்றாம் இடத்துல குரு பார்வை அற்புதமான ஒரு விஷயங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் இளைய சகோதரர்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்காருங்க அப்போ நான்காம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது நல்ல விஷயங்க ஏற்கனவே ஒரு வீடு இருக்குங்க நாங்கள் மறுபடியும் இன்னொரு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புங்க நிலம் வாங்காதவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு நார்மலான ஒரு வீடு தாங்க இருக்குது நான் ஒரு ஆடம்பரமான வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் தாராளமாக உங்கள் விருப்பப்படி வீடு கட்டுறதுக்கான ஒரு சூப்பரான டைமாக இருக்குங்க பெண்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டில் போடுறது சோஃபா வாங்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குதுங்க இது சற்று சாதகம் இல்லாத அமைப்புங்க சிறு சிறு தொந்தரவுகள் உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக உருவாகுவாங்க அவங்களோட ஆளுமை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலில் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக யாரையும் தகச்சிக்காமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு இருக்காங்கங்க இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகத்துக்கா பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் உத்தியோக ரீதியாக ஆன்சைட் போகணும்னு நினைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கவங்க அதே மாதிரி ஜுவனர் ஷாப் வச்சிருக்கிறவங்க டீச்சர்ஸு அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு லாயர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க ஏழாம் இடத்துல குரு இருக்காருங்க சனி செவ்வாய் பார்வை இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ் மிலிட்ரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் அமைவாங்க உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு குறிப்பாக ஆண் குழந்தைகள் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க பெண் குழந்தைகள் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை செய்வாங்க அடுத்து எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கவங்க ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களோடய தொழிலில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து உங்கள் பாக்யாஸ்தானாதிபதியான ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறாரப்ப தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் பாக்கியங்களும் கிடைக்கப் போகுதுங்க அடுத்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுங்க அது அவர் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் பதினோராம் அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அதை கரெக்டாக உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருந்து நம்ம பணம் வராமல் இருக்குங்க ஆனால் என்னோட பென்ஷன் வராமல் இருக்குது அதில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சிக்கல் நீங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எனக்கு நிறைய பில்ஸ் பெண்டிங் இருக்குதுங்க எனக்கு இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் தந்தையின் மூலியமாக பணவரவு வரவு வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இளைய சகோதரர் மூலியமாகவும் சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வரவு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலத்தின் மூலியமாக ஒரு வீட்டின் மூலியமாக பணவரவு வர்றதுக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்காரின்னு சந்திரன் ராகு பார்வை இருக்கு தூக்கத்தில் சில சில சங்கடங்கள் இருக்கும் நீங்கள் ஆன்மீக ரீதியான பயணங்கள் போகும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ குரு பகவானும் விநாயகரும்ங்க நீங்கள் செய்ய வேண்டிய தானம் தோரம்பருப்ப தானம் குறிப்பாக குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குருவோட சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இரண்டாம் இடத்துல குரு உங்களோட பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குடும்பத்தின் மூலியமாக பணவரவு வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலியமாகவும் பணவரவு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்க வைக்கணுங்க கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த முயற்சி ஸ்தானம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க உங்களோட முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் குறிப்பாக நிலம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது வந்து பலிதமாகுங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இல்லை ஏற்கனவே பண்ண தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குங்க அப்போ வீடு கட்டலான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதுக்குன்னு கட்டாயம் கரெக்டாக ஒரு அங்கீகாரம் கவுர்மெண்ட்ட வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் இந்த வேலைகளை ஆரம்பிக்கணும் கிட்ட வாங்க அங்கீகாரம் பெறாமல் நீங்கள் வந்து வீடு கட்டுற முயற்சிகள்லாம் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அரசாங்க சிக்கலையும் உங்களுக்கு வரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால்வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஞ்சாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குங்க பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லதுங்க உங்கள் முதல் குழந்தை வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த சமயம் உங்களை வந்து பார்க்குறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் முதல் குழந்தைக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சனி செவ்வாய் பார்க்குறனால நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக குறிப்பாக வீலரில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க ஆயுதங்கள் ஆயுத தொழில் ஆயுத உற்பத்தி தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் நாளாக ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க மனைவியோட முயற்சியினால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்க போகுதுங்க மனைவியின் மூலியமாக நன்மை கணவனும் மனைவியும் உட்காந்து கலந்து ஆலோசித்து மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க கணவன் மனைவியோட அந்யோன்யம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் குடும்பத்திற்குன்னு முக்கியமான செயல்களை இந்த மாதம் நீங்கள் செய்ய செய்வீங்க முக்கியமான திட்டங்கள் அனைத்தும் இந்த மாதம் நீங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க எட்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஒன்பதாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் பாங்கியஸ்தானம் இப்போ இங்கே செவ்வாய் புதன் சுக்ரன் வந்து பார்க்குறனால பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை மாமன் வழி வர்க்கத்தால் உங்களுக்கு நன்மை சகோதர வழி வர்க்கத்தால் உங்களுக்கு நன்மை நிலத்தின் மூலியமாக வருமானம் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸ் துறையில் இருக்கிறவங்க லாயர்ஸு சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பணவரவு நீங்கள் விரும்பின விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது குறிப்பாக பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணம் வரவும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து பத்தாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில்ஸ்தானத்தை குரு சூரியன் செவ்வாய் சனி பார்க்குறாங்க குருவோட பார்வை எவ்வளவு இடைஞ்சல்கள் போட்டி பொறாமை உங்கள் தொழிலில் இருந்தாலும் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை உங்களுக்கு விளக்கி கொடுத்தோம் அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு போகுதுங்க அடுத்து வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக தெளிப்போயிட்ருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கட்டாயம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் நம்ம பெற்று கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட வேலையாட்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்க போகுது அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க லாபஸ்தானத்தில் கேது ப்ளஸ் சந்திரன் பா ராகு பார்வை இருக்குங்க லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது வந்து லாபத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுவோட பார்வையும் சந்திரனோட பார்வையும் இருக்கிறனால லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தாங்க செய்யும் ஆனால் அந்த லாபத்தை வந்து லாபத்தில் ஒரு பகுதி வந்து தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாபம் உங்களுக்கு வந்து சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அடுத்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உரு பார்க்குறாருங்க அப்போ பயணங்கள் அதாவது வெளி தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு பத்து வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் கேது இருக்கிறனால ஆன்மீக பயணங்கள் நீங்கள் வந்து நிறைய போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் நிலைக்குங்க அந்த பன்னெண்டாம் இடத்துலையும் குரு பார்வைப்படுது அப்போ ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிற விஷயங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது நீங்கள் வந்து கோதுமை உணவு தானம் பண்ணுறது குறிப்பாக வயதான ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை உணவு தானம் பண்ணுறது இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க உங்கள் மாத தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியவே வந்து குரு பகவான் பார்க்குறார் குரு உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் உங்களோட ராசியவே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தமான அமைப்புங்க உங்களுக்கு வந்து கடந்த ஒரு ஏழரை எட்டு பத்து வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த தனுசுராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ இந்த மூன்று நான்கு மாத காலங்களாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதங்களாக இருக்காது இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்க போகுதுங்க பண வரவு நல்லாயிருக்கும் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க ஃபினான்ஸ் துறையில் பேங்கிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க ஹோட்டல் பேக்கரி இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் பண வரவு கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்குங்க அப்போ சகோதரர் மூலியமாக பண வரவு வாழ்க்கை துணை மூலியமாக பண வரவு சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க மாமன்வழி வர்க்கத்தால் ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்குங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க பெண்களுக்கு பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அடுத்து மூன்றாம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்காருங்க அதாவது நல்ல உள்ள முயற்சிகள் பண்ணுவீங்க ஆனந்த முயற்சியில் சிறு சிறு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களையும் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் கொடுக்குறாங்கங்க நான்காம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை பயணங்களால் நன்மை கிடைக்குங்க ஆனால் தாய் வழியோட உடல் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பயணத்தில் போகும்போது பயணங்களால் நன்மை கிடைக்கும் ஆனால் பயணம் பண்ணும்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு போகணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஜுவல்லரி டிசைனிங்கில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் அதுவும் குறிப்பாக எஜுகேஷன் ஃபீல்டில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் டாக்டர் ஃபீல்டில் ரிசர்ச் துறையில் இருக்கிறவங்களுக்கும் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்கவங்க ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காங்கங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் ரொம்ப நாளாக நாங்கள் காதலிச்சிட்டு இருக்கோங்க எங்களுக்கு இன்னும் திருமண வாய்ப்பு ஏற்படலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் க கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை நல்லா ஜோதிடத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணி தொழில் வந்து இந்த மாதம் தொடங்கலாம் அப்படின்னு தசாபுத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க அடுத்து ஆறாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை லாபம் கிடைக்க போகுது அப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதன் மூலியம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூத்த சகோதரர் மூலியமாக நன்மை நடக்க போகுதுங்க பெண்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா சுக்கரன்னா பெண்ணுங்க பெண்கள் மூலியமாக நல்ல பணம் வருவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண்கள் மூலியமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க குறிப்பாக ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குதுங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஜோலி கடை வச்சுருக்குறவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க விவசாயிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஏழாம் இடம் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சமுதாயம் அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு வருங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்க போகுதுங்க இரண்டாம் திருமணத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க டைவர்ஸ் கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குங்க அது முடிவுக்கு வருமானு கேட்டால் அதுவும் இந்த மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை ஸ்டேஷ்னரி ஃபீல்டையோ இல்லை கவிஞராகவோ இல்லை ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்தாகவோ இல்லை புகைப்பட கலைஞராக இருந்தாலோ இல்லை வந்து கோச்சிங் ஷேர் மார்க்கெட் தொழில் பண்ணுறவர்களாக இருந்தாங்களா அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கிற உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் பார்க்கறாருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லைன்னா சிறு சிறு இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கும் குட்டி குட்டி விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால எந்த வேலைகளை செய்யும் போதும் குறிப்பாக ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வைப்படுதுங்க குரு சூரியன் செவ்வாய் சனியோட பார்வை அதாவது செவ்வாய் சனியோட பார்வை கொஞ்சம் சரியில்லைன்னா கூட குருவோட பார்வை அந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல படுறனால வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக காத்துட்டு இருப்பவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேர் புதுசாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்குள்ளே இந்த மாதம் வந்து போவீங்க அதன் மூலியமாக நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனால் உங்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலியமாக சில சில தொந்தரவுகள் உங்களுக்கு வருங்க புதிதாக வேலையாட்கள் வரும்போது அவங்களோட ஆதார் கார்டு வாங்குறது அவங்களோட ஐடென்டிட்டியை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டான தானான்னு பார்த்து நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்காருங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் மருத்துவ ரீதியான மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வைப்படுதுங்க கட்டாயம் உங்களுக்கு பண வரவு வாழ்க்கை துணை வழியாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் பண வரவுக்கு இந்த மாதம் பஞ்சம் கிடையாதுங்க ஆனால் என்னென்னா செலவும் நிறைய உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானோட பார்வைங்க தூக்கத்தில் சில சில தொந்தரவு வருங்க கால் வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் வழிபாடு குறிப்பாக குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபடுறதும் தோரம்பருப்பு தானம் பண்றதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் இருக்குங்க உங்களோட முயற்சிகள் தன்னம்பிக்கைகள் தைரியம் உங்களுக்கு அதிகமாகுங்க உன்ன உங்களோட எண்ணங்கள் இந்த வாதம் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறது பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவையும் நன்மையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குறிப்பாக உங்கள் மனைவி மூலியமாகவும் உங்கள் பெண் குழந்தை மூலியமாகவும் உங்கள் அத்தை வர்க்கத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு புதிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க நிலம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு வண்டி வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க ஆனால் செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசியை இடத்துல உட்காந்துருக்காருங்க செவ்வாய் பாதுகாதிபதி உங்களுக்கு அதனால் அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்களையும் கொடுப்பார் ஆனால் கட்டாயம் குருவினால் அந்த சிக்கல்களும் தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் சில சில தகராறுகள் ஏற்பட்டு பின்பு சுமூகமாக மாறும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மூலியமாக அவர்களுக்கும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களால் உங்களுக்கு நன்மை உங்களோட கூட வேலை செய்கிற பெண்களாகட்டும் இல்லை பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உணவுத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உணவுத்துறை தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க உங்களோட இரண்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்காருங்க பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கையாளணுங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை கொஞ்சம் வேகமாக பேசிட்டு அப்புறம் நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவீங்க அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவேன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அரசாங்கத்தின் மூலியமாக வர வேண்டிய பணங்கள் ஏதாவது நீண்ட நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டிற்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இல்லை வாழ்க்கை துணை வெளிநாட்டில் இருக்காங்கங்க நான் இங்கே தான் இருக்கேன் போகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணையோட போய் சேர்ந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடமான மீனத்தில் இருக்காருங்க அதுவும் ராகுவோடு சேர்ந்துருக்கார் ராகுவும் பயண கிரகம் வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கும் போது கட்டாயம் குடும்பத்தோடு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து நான்காம் இடத்துல குரு இருக்கிறாரு நல்ல அமைப்பு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் தாயின் மூலியமாக நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க தாயைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆனால் காலில் மட்டும் சிறு சிறு வழி இருக்குங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது அடுத்து அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் உங்களோட ராசியிலேயே இருக்காரு அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்க பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது குழந்தைகளுக்காக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து தீட்டு போகிறீங்க பிளான் பிளான் பண்ண போகிறீங்க குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பாகியஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ஆசிரியர் இருக்காருங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நல்ல விதமான பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்குங்க பயணத்தின் மூலியமாகவும் நன்மைங்க அதையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒன்பதாம் இடம் மாறுதலுங்க டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க அதே மாதிரி எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு வந்து நீங்கி கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் ஸ்கின் அலர்ஜி இருந்தவங்களுக்கும் ஸ்கின் அலர்ஜியை வந்து தீந்து உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குறிப்பாக வந்து சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க பேங்கிங் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து பலிதமாகும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க மூன்றாவது நம்பர் தலையீடு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணாதீங்க அவங்களால தேவையில்லாத சில சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்க அதுவும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து பெண்கள் ஹேண்டில் பண்ணோம் இல்லைன்னா அதனால் ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எட்டாம் இடத்துல குரு சூரியன் செவ்வாய் சனி பார்வை உங்களுக்கு செவ்வாய் சனி குரு சூரியனோட பார்வை சில சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த இடைஞ்சல்களை நீக்கி கொடுத்துருவோங்க திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பண வரவு இன்சூரன்ஸ் மூலியமாக நன்மை இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை இந்த மாதிரி இந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க ஆன்மீக பயணம் நிறைய போவீங்க ஆன்மீகத்தினால் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கப் போகுதுங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க சித்த மருந்து கடை வச்சுருக்கவங்க சித்தா டாக்டர்ஸு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து உங்கள் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ உங்கள் தொழில் இதனால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு தடைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களை அந்த தடைகள் நீங்கி தொழில் அற்புதமாக இருக்குங்க தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசாபுத்தி சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குங்க முழங்கால் வழி பிரச்சனை இருந்தவங்களுக்கு முழங்கால் வழி தீர்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பதினோராம் இடத்தில் சனி பார்க்குறாருங்க பதினோராம் இடத்தில் சனி பார்க்குறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மூத்த சகோதரர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் குருவோட பார்வைப்படுது அப்போ நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்கள் இந்த சமயத்தில் குடும்பத்திற்காக சுப விரைய செலவுகள் பண்ணுவீங்க குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வழிபாடு குரு பகவான் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நன்மையை பயக்கும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க எள்ளு தானம் பண்ணுறதும் கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசியிலேயே சூரியன் சனி இருக்காங்க மனசில் மனதை அமைதிப்படுத்துகிற செயல்களில் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயல்களில் உங்கள் மனதை ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தேவையில்லாத டென்ஷன் குழப்பங்கள் வரும் அதை தவிர தவிர்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க அடுத்த உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு இருக்காங்க ஜுவல்லரி துறையில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ்க்கு அறநிலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்க போதுங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு பிஆர் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தாயின் மூலியமாக வருமானம் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கும் படிக்க போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க ஜென்மசனி காலத்தில் பிறந்த ஊரை விட்டு வெளி ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டாயம் நன்மையை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்காருங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அடுத்தவங்க யாராவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா கட்டாயம் நீங்கள் செய்வீங்க வாக்குகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து இப்போ எஃபோர்ட் போடுவீங்க புதிதாக வாக்குகள் எதுவும் இந்த சமயத்தில் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவும் போலீஸ் மிலிட்ரியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாகவும் இந்த மாதத்தில் இருக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நான்காம் இடம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் மனை பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது செலவு விரயம் அப்போ வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க கூடவே புதன் இருக்கனால புதன் அப்படின்னா லோன் உங்களுக்கு பேங்க் மூலியமாக லோன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் அதன் மூலியமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய வந்து விரை செலவு பண்ணுற மாதிரியான சூளை அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட படிப்புக்காக உங்கள் குழந்தைகளோட வந்து படிப்புக்காக அவங்கள வெளியூரில் சேர்த்துறதுக்கு வெளிநாட்டில் சேர்த்துறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சுப செலவுகளை குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த மாதம் குறிப்பாக ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க கலைத்துறைகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து அவங்களுக்கு ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக ப்ரமோஷன் அதன் மூலியமாக வருமானம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நன்மை குறிப்பாக உணவு தொழில் பால் உற்பத்தி தொழில் பண்ணுறவங்க விவசாயிகள் மளிகை தொழில் பண்ணுறவங்க தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு நெசவு தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்காங்கங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது குரு பார்வைப்படுது உங்களுக்கு ஏழாம் இடத்துல அதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீரப்போகுதுங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கங்க அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் திருமணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனை இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறோம் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதன் மூலியமாக தொழிலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களையே புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து எட்டாம் இடத்துல கேது இருக்காருங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க நான் வயது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து உண்டு சாப்பிட்றது ரொம்பவே உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு நிறைய தடைகள் மற்ற கிரகங்களால் வந்தாலும் குருவோட பார்வை பாங்கிஸ்தானத்தில் படுறதுனால அந்த தடைகள் விலகும் குறிப்பாக தந்தைக்கும் உங்களுக்கும் எதாவது சங்கடங்கள் இருந்து வந்தால் அந்த சங்கடங்கள் தீரும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பூர்வீக சொத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவும் வெளிநாடுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாங்கியத்தையும் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை கொடுக்க போகுதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல சனியோட பார்வைப்படுதுங்க பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வெறிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழிலுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய செலவுகள் பண்ணுறக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வேலையாட்களுக்கு நீங்கள் குறிப்பாக மரியாதை கொடுத்து நடத்தும் போது உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் உங்களை விட வயதுக்கு மூத்தவராக உங்கள் வெளிய வேலையால் இருந்தாலும் அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்கணுங்க அப்படி பண்ணும்போது அவங்கள் மன நிம்மதியோடு வேலை செஞ்சு உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பண்ணி கொடுப்பாங்க அதனால் வேலையாட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிகிற ஹெல்ப்பை பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அற்புதமான அமைப்புங்க லாபங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்க போகுது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குதுங்க இளைய சகோதரர் மூலியமாக அவங்களுக்கு நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க வெளியாட போகக்கூடிய அமைப்பும் பெண்கள் பெண்களுக்காக அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறது ஒரு நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தை பெண் குழந்தைக்காக நீங்கள் ஒரு சுபவெரிய செலவு பண்ணுறது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு சனி பகவான் வழிபாடும் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றதும் கால் மூணு முற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க மீன இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க உங்கள் ராசிலேயே சந்திரன் ராகு இருக்காருங்க முடிஞ்ச வரைக்கும் மனசை குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போகுது உத்தியோகம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கும் போது உங்கள் குழப்பத்தினால அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க மனதை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் பிடிக்குமோ உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன பிடிக்குமோ அதில் உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை பயக்கோங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க சூப்பராக இருக்குது உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு இரண்டாம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்காருங்க அது அற்புதமான அமைப்பு பண வரவு நல்லா இருக்குங்க குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் மனசு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால ஒரு சில சமயங்களில் நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூன்று மற்றும் எட்டுக்கான அதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்ங்க அவங்களுக்கு பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு எட்டாம் இடம் திதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ அதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பணவரவு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அடுத்து நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ தாயின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு நன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இந்தியாவில் கட்டியே முடிக்க முடியல பாதியோடு வீடு நிற்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வீடு கட்டி முடிக்கலாங்க அதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க ஏற்கனவே பண்ணிட்டோங்க நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குதுங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மதம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடத்த செவ்வாய் புதன் சுக்கரன் பார்க்குறாருங்க அப்போ குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாங்கியம் ஏன் அப்படின்னா உங்கள் அஞ்சாமதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாருங்க அவங்க ராஸ் அது வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறனால ராகுனா ட்ரீட்மெண்ட்டுங்க ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க உங்களோட சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பூர்வ புண்ணிய பலத்தால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அடுத்து ஆறாம் இடத்துல குருவோடய பார்வை சூரியனோட பார்வை செவ்வாய் சனியோட பார்வை சூரியனோட பார்வை தான் வீட்டை தானே பார்க்குறனால அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க மீனராசிக்காரங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன் அப்படின்னா குருவும் சேர்ந்து பார்க்குறாருங்க சனியும் சேர்ந்து பார்க்குறனால குரு சூரியன் சனி இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்குங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் ரொம்ப தொல்லப்படுத்துட்டு இருந்தங்கன்னா எதிரிகளால் தொல்லை விலக போகுதுங்க கோர்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் பிரச்சனை இருக்கிறவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏழாம் இடத்துல கேது இருக்காருங்க கூடவே சந்திரனையும் பார்க்குறாருங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயோனாலும் வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் செய்யணுங்க சந்தேகங்கள் அப்படிங்கின குடும்பத்துக்குள்ளே வந்தால் அது வந்து நிம்மதியை இழக்க வச்சிரும் அதனால் வாழ்க்கை துணையை சந்தேகப்படுறது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்களும் டென்ஷனை குறச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணையோட டென்ஷனையும் குறைக்கிறதுக்கான வழியை வந்து பார்க்கணுங்க அப்போ தான் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும் அதாவது குடும்பம் குழந்தைகளான மன நிம்மதி உங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மாதம் முழுமையாகவே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான தந்தை பாங்கிய ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தந்தைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க அவர் தந்தையை கூட்டு போய் ஒரு ரெகுலர் செக்கப்பில் செக்கப் பண்ணிக்கிறது இன்னும் வந்து நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குங்க பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகவும் அவரே வந்தாரு அவர் அவரோட பார்வையை தன்னோட தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல பதிக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் டைம் கிடைக்காம அழையக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருக்குங்க பண வருமானம் தொழில் மூலியமாக நன்கா நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா புதுசாக தொழில் பண்ணணும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்குதுங்க அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்குங்க இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்க நெருப்பு சம்மந்தப்பட்டு ஆயுதம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஹோட்டல் பேக்கரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் வெல்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க அதே மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு கலைத் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது மூன்று வலிகளில் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குங்க அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி கட்டணும் இந்த சமயத்தில் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அரசாங்கத்துக்கு பொய் தகவல்கள் எதுவும் இந்த மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடாது எப்பயுமே கொடுக்கக்கூடாது அது வேறு விஷயங்கள் இந்த மாதத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணுங்க அதே மாதிரி வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் சூரிய வழிபாடும் பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் <laughs>